ஹலோ காயசனை அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம தமிழில் வந்து மாதிரி தேர்வு ஒன்பது பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்புல முதல் பருவம் அதாவது வந்து பத்தாம் வகுப்பில் இருக்கிற முதல் மூன்று இயல்ல இருந்து முக்கியமான நூறு வினாக்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ரிவிஷன் ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு டாபிக் சொல்லி டெஸ்ட் வைக்க சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் நேற்று இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் இன்றைக்கு வந்து டென்த்தில் வந்து ஃபஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ இப்போ மூணு ஏழும் வந்து நீங்கள் படிக்கணும் ஃபஸ்ட் டேர்முக்கு ஸோ அதில் வந்து நூறு வினாக்கள் இன்னைக்கு டெஸ்ட்டு சரிங்களா ஸோ இந்த நூறு நூறு கொஷின்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ டெஸ்ட்டை கன்னியூ பண்ணிகிட்டே இருங்க சரிங்களா ஸ்கிப் பண்ணாமல் எதையும் இன் கேஸ் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீடெயில் வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ லைனர் கொஷின்ஸு ஸோ படிக்கிறோம் நான் எல்லா சிலபஸ் வைஸும் பிளஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக குரூப் வர ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு வந்து மெட்டீரியல் கொடுத்துருவோம் தென் அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டெஸ்ட் சீரியஸும் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ எல்லாமே சேர்ந்த காம்போ பேக்கில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீடைல் வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ அது இல்லாமல் வந்து நம்ம மண்டே மண்டே ஃபுல் டெஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு வந்து நம்ம சாரி டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு வந்து நம்ம அட்டன் இருக்கோம் என்ன எல்லாமே எல்லாத்துக்கிட்டேயும் வந்து ஷீட்டை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா ஏன்னா எக்ஸாம் டைமில் வந்து இப்போ நம்ம முந்நூறு மா முந்நூறு முந்நூறு மார்க்ஸ்க்கு இரநூறு கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம த்ரீ ஹவர்ஸ் எழுதுகிறோம் இப்போ இந்த த்ரீ ஹவர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து டைம் பத்தல அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக இப்போ இருந்தே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த டைமுக்குள்ளே ஈஸியாக வந்து முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் தான் வந்து மண்டே மண்டே ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கும் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் மண்டே வந்து ஒரு டெஸ்ட் அப்டேட் பண்ணிட்டோம் ஸோ உங்களுக்கு நீ வரப்போகிற மண்டே வந்து ஃபுல் டெஸ்ட் வந்துருக்கும் சரிங்களா ஸோ முன்னாடியே ஓஎம்ஆர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டெஸ்ட் அப்டேட் பண்ண உடனே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன் கேஸ் என்னால் ஃபோனில் பார்த்து டெஸ்ட் அட்டண்ட் பண்ண முடியல எனக்கு பிடிஎஃபாக கொஷின்ஸ் கொடுங்க தென் அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் கொடுங்க அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு காம்போ பேக்கெலாம் வந்து இந்த கொஷின் வித் ஆன்சர்ஸும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீடைல் வந்து கேட்டுக்கலாம் கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ எல்லாம் நோட் பண்ணிக்கங்க ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் கொடுக்குறோம் ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கங்க சரிங்களா ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் முறுக்கு மீசை வந்தார் முறுக்கு மீசை வந்தார் என்னும் தொடரில் எவ்வகை தொகை நிலை வந்துள்ளது முறுக்கு மீசை வந்தார் என்ற தொடரில் வந்து எவ்வகை தொகை நிலை வந்துள்ளது பார்க்கலாமா டி அன்மொழி தொகை தொகை கேள்வி சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மனந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார் சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கா சச்சிதானந்தன் அவர்கள் சரிங்களா வந்து பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க மூணாவது கேள்வி வாயு வழக்கம் அறிந்து செரின் தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் இப்பாடல் வரிகள் அமைந்துள்ள நூல் எது இந்த பாடல் வரிகள் எல்லாமே ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க செரிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் இப்பாடல் வரிகள் அமைந்துள்ள நூல் எது எதுசர் அவை குரல் சரிங்களா நாலாவது கேள்வி பரகிரிகிச்சோ பளுந் துணைங்காய் வாட்டும் என்னும் பாடலை பாடியவர் யார் வரகிரிச்சோரும் வலுந்துணைங்காய் வாட்டும் என்னும் பாடல் பாடியவர் யார் ஆன்சர் அவ்வையார் ஐந்தாவது கேள்வி உலகின் மிக சிறிய தவளை என்னும் நூலின் ஆசிரியர் யார் உலகின் மிக சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் சி ராமகிருஷ்ணன் அவர்கள் சரிங்களா ராமகிருஷ்ணன் அவர்கள் ஆறாவது கேள்வி விருந்தே புதுமை விருந்தே புதுமை என்று கூறியவர் யார் ஸோ யார்னா தொல்காப்பியர் ஆப்ஷன் சி தொல்காப்பியர் ஏழாவது கேள்வி ஒழுக்கம் ஒளிப்படும் பண்பே இப்பாடலை பாடியவர் யார் ஒழுக்கம் ஒளிப்படும் பண்பே என்னும் பாடலை பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சீவள மாறன் அவர்கள் சரிங்களா சீவள மாறன் அவர்கள் ஸோ டெஸ்ட் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து வேணும்னா நீங்கள் பிடிஎஃப் ஆங் கூட வாங்கிக்கலாம் சரிங்களா எட்டாவது கேள்வி பண் எண்ணம் பண் எண்ணாம் என தொடங்கும் குரலில் அமைந்துள்ள அணியை கண்டறிய பண் எண்ணாம் என்னும் தொடங்கும் குரலில் வந்து அமைந்துள்ள அணி கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ என்ன அணி ஆப்ஷன்ஸி எடுத்துக்காட்டு உவமை அணி எடுத்துக்காட்டு உவமை அணி ஒன்பதாவது கேள்வி எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் எப்பொருள் ஆயினும் அப்பொருள் எனும் குரலில் அமைந்துள்ள நயம் எது என்னது எதுகை சரிங்களா ஆப்ஷன் பி எதுகை பத்தாவது பொருந்தாத இணையை தேர்வு செய்க சரிங்களா பொருந்தாத இணையை தேர்வு செய்க இதில் எது அப்படின்னா காவிரி பாய்ந்ததுங்கிறது எழுவாய் தொடர் பாடி நாள் கண்ணகிங்கிறது வந்து வினைமுற்று தொடர் பாடி மகிழ்ந்தனங்கிறது பெயரட்ச தொடர் அப்படிங்கிறாங்க சரிங்களா ஸோ இது வந்து தவறு நண்பா எழு எழுது அப்படிங்கிறது விழித்தொடர் சரிங்களா ஸோ இதெல்லாமே வந்து இலக்கண குறிப்பில் போட்டிருப்பாங்க நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்த இதுதான் சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் பதினொன்று முல்லை நிலத்தின் கருப்பொருள்கள் தவறானது எது முல்லை நிலத்திற்குரிய கருப்பொருள் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா செனன் இருக்குது காட்டாறு காயா பிடவம் எல்லாமே இருக்கு ஸோ இது இல்லைன்னா ஞானல் இல்லை சரிங்களா ஆப்ஷன் தான் வந்து தவறானது பனிரெண்டாவது கேள்வி நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் பாரதியார் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க பாரதியாரு பாரதிதாசன் பெருஞ்சித்திரனார் இவங்கெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக கவிஞர்கள் பற்றி டீட்டெயில் வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா அதில் வந்து அவங்களோட பாடல் வரிகள் மேற்கோள்கள் ரொம்ப முக்கியமாக ப்ரீவியஸில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் டீட்டெயில் இருக்குது பாருங்கள் ஸோ இன்கேஸ் பிடிஎஃப் என்னாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பதிமூணாவது கேள்வி திருமூலர் தம் திருமந்திரத்தில் டேஷ் உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார் ஸோ திருமூலர் வந்து தன்னோட திருமந்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதை வந்து நம்ம உடலை பாதுகாத்து வாழ்நாள் வரை நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் மூச்சு பயிற்சி சரிங்களா ஆன்சர் மூச்சு பயிற்சி பதினாலாவது கேள்வி ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி அதுவும் அந்த பறவை போல அப்படிங்கிற பாடல் ஆசிரியர் யார் அதுவும் அந்த பறவை போல அப்படிங்கிற பாடல் ஆசிரியர் முகமது அலி சரிங்களா ஆப்ஷன் ஏ முகமது அலி அவர்கள் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இயலில் லாஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கலை சொற்கள் இருக்குல்ல அதுக்கு கீழே அறிவை விரிவு செய் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும்ல அதில் வந்து ஒரு ரெண்டு நூல் கொடுத்து அது ஆசிரியர் மூணு நூல் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த அறிவை விரிவு செய் தெரிந்து கொள்ளும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிக்கணும் அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து அதிகமாக வரும் சரிங்களா ஸோ லாஸ்ட் பேஜி இயலோட லாஸ்ட்டில் இருக்கும் சரிங்களா பதினைந்தாவது கேள்வி தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை எது தமிழரின் விருந்தோம்பல் பண்புல அடிப்படையானது பேசிக்காக இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஆன்சர் தனித்து உண்ணாமை நம்ம தனியாக சாப்பிட மாட்டோம் சரிங்களா அதுதான் வந்து அடிப்படையான ஒரு இது பதினாறாவது கேள்வி ஆண்டுதோறும் மினசோட்ட சங்கம் மூலம் வாழை இலை விரு விருந்து வைக்கும் நாடு எது ஆண்டுதோறும் மினசோட்ட தமிழ் சங்கம் மூலம் வாழையலை விருந்து வைக்கும் நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சரிங்க வாழையில விருந்து வை இருக்காங்க பதினேழாவது கேள்வி திருவள்ளுவர் எவை அழி அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும் என்று எதனை குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர் எவை அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும் என்று எதனை குறிப்பிடுகிறார் ஆன்சர் ஆசை சினம் அறியாமை இதெல்லாம் வந்து நம்ம கிட்டே இருந்து அழி அழிந்தால் நம்மளுக்கு வர துன்பமும் அழியும் அப்படிங்கிறாங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி யூனிட் எயிட்ல வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சரிங்களா பதினெட்டாவது கேள்வி சொல்லும் பொருளும் சரிங்களா ஸோ வெகுளி வெகுளினா என்ன சினம் மயக்கம் அறியாமை மேன்மை அப்படிங்கிறது வந்து உயர்வு இன்பம் வறுமை சரிங்களா வெகுளி சினம் மயக்கம் அறியாமை மேன்மை உயர்வு இன்மை வறுமை சரிங்களா அப்போ ஆன்சர் என்ன ஒன்று மூணு நாலு ரெண்டு ஆப்ஷன் சி பத்தொன்பது நச்சப்படாதவன் செல்வம் இத்தொடரில் நச்சப்படா படாதவன் அதோட சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க சரிங்களா நச்சப்படாதவன் செல்வம் அப்படிங்கிற தொடரில் வந்து நச்சப்படாதவன் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி பிறருக்கு உதவி செய்ய செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் யாருக்குமே உதவி பண்ணாமல் இருந்து அவருக்கு யாருமே வந்து இருக்கிறது சரிங்களா ஸோ ஒருவராலும் விரும்பப்படாதவர் அவர்தான் வந்து நச்சப்படாதவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இருபதாவது கேள்வி தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் என்னும் அடிகளில் இடம்பெறும் சிறுமலை அமைந்துள்ள மாவட்டம் எது தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும்ங்கிற அடியில சிறுமலை அப்படிங்கிற இது வந்து அமைந்துள்ள மாவட்டம் இது திண்டுக்கல் மாவட்டம் ஆப்ஷன் ஏ திண்டுக்கல் மாவட்டம் அடுத்தது இருபத்தி ஒன்னு ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான பொறுத்துகள் சரிங்களா சோ கிழக்கு சோ கிழக்கு சரிங்களா மேற்கு என்ன குணக்கு சரிங்களா கிழக்குன்னா குணக்கு மேற்குனா குடக்கு சரிங்களா ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க வடக்குனா வாடை தெற்குனா தென்றல் ஸோ இதெல்லாம் வந்து முதல் முதல் லெட்டர் அப்படி இருக்குது தெற்குனா தென்றல் வடக்குனா வாடை சரிங்களா ஸோ கிழக்கு மேற்கு தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ கிழக்கு அப்படிங்கிறது வந்து குணக்கு கிணக் கிழக்கு குணக்கு மேற்கு அப்படின்னா குடக்கு ஸோ அதை மட்டும் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துங்க சரிங்களா ஸோ இப்போ ஆன்சர் மூணு ரெண்டு நாலு ஒன்று இதெல்லாம் நம்மளுக்கு லாஸ்ட் மினிட்ல வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் சரிங்களா இருபத்தி ரெண்டு புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமானது எது புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணம் எது எந்த கவிதை அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சோ இது காரணமாக இருக்கு எது முதல் இது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வசன கவிதை சரிங்களா சோ வசன கவிதை வந்ததுக்கு தான் வந்து புதுக்கவிதை வந்து கொண்டு வந்தாங்க அதோட வடிவத்துல சரிங்களா இருபத்தி மூணு கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லாருக்கு கடுக்கிய கோடி உண்டாயினும் இல் இக்குரலில் வரும் அளப்படைகளை தேர்ந்தெடு ஸோ கெடுப்பதும் தூய்ப்பதும் தும் தும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்ததுனாலே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இன் இசை அளப்படை இசை இன் இசை தும் தும் அப்படிங்கிறத நம்ம நிறைய ஷார்ட்கட்ஸ் சொல்லியிருந்தோம் சரிங்களா ஸோ நம்ம வந்து தும் தும் அப்படின்னு நம்ம சொல்லும் வந்து ஒரு மியூசிக்காக இருக்குது சரிங்களா ஸோ இன் இசை ஒரு சந்தோஷமான ஒரு இசை நம்ம நிறைய ஷார்ட்கட்ஸ் பார்த்துருக்கோம் இதில் சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க இருபத்தி நாலு நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்று கூறும் நூல் எது நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் ஸோ நோட் பண்ணுங்க பிறவும் கொடுத்தனர் என்று கூறும் நூல் எது ஆன்சர் சிறுபானாற்று படை ஆன்சர் சிறுபானாற்று படை இருபத்தி ஐந்து வெற்றி வேட்கைங்கிற என்கிற நூலின் ஆசிரியர் யார் வெற்றி வேட்கைங்கிற நூலை எழுதியவர் யார் அதிவீரராம பாண்டியர் அதி வீரராம பாண்டியர் இருபத்தி ஆறு பல் நூல்களை கற்றவராயினும் அறிவு இல்லாதவரே என்று திருவள்ளுவர் யாரை குறிப் குறிப்பிடுகிறார் பல் நூல்களை வந்து நீ படித்தாலுமே வந்து உனக்கு அறிவில்லை ஸோ அறிவில்லாதவரே அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து யார் சொல்கிறாருன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி உலகத்தோடு ஒத்து வாழாதவர் சரிங்களா உலகத்தோடு ஒத்து வாழாதவர் என்னென்னு சொல்கிறார் திருவள்ளுவர் பல் நூல்களை நீ படிச்சுமே வந்து உனக்கு அறிவில்லை அறிவு இல்லாதவரே சரிங்களா ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த திருவள்ளுவர் சம்மந்தப்பட்ட கேள்விகள் எல்லாமே ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிச்சுக்கணும் யூனிட் எயிட்லையும் வரும் அடுத்து வந்து பாருங்கள் இருபத்தி ஏழாவது கேள்வி பொறுத்துக சரிங்களா ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கன்று புலியின் இளநிலை சரிங்களா ஸோ புளி நம்ம சமைப்போடல ஸோ அந்த புளியோட அந்த மரத்தில் இருக்கிற அந்த இதை வந்து புளிக்கன்று அப்படிம்பாங்க சரிங்களா ஸோ புளி ஸோ நீங்கள் வந்து இந்த புளி நினச்சிக்காதீங்க சரிங்களா ஸோ புலின்னா குரலை ஸோ அது கிடையாது இந்த புளி வந்து நம்ம சமைக்கிற புளி சரிங்களா ஸோ அந்த மரத்தில் இருக்குமெல்லாம் புளி ஸோ புளி கன்று அப்படிம்பாங்க சரிங்களா அடுத்து வந்து குரல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தினுயின் கதிர் கொம்பை அப்படிங்கிறது வரகின் உமி கவைங்கிறது வந்து எல்பிஞ்சு சரிங்களா ஸோ இதெல்லாமே சரி தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆப்ஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் இருபத்தி எட்டு விருந்தோமல் பற்றிய பதினேழாம் நூற்றாண்டு சுவர் ஓவியம் காணப்படும் இடம் எது விருந்தோமல் பற்றிய பதினேழாம் நூற்றாண்டு சுவர் ஓவியம் காணப்படும் இடம் எது ஆன்சர் சிதம்பரம் சரிங்களா இருபத்தி ஒன்பது வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கோட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எது வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கோட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா மணிவகை சரிங்களா ஸோ மணிவகை முப்பதாவது கேள்வி வண்டோடு புக்க மணவாய் தெஞ்சல் இப்பாடல் வரி இடம்பெறும் நூல் வண்டோடு புக்க மணவாய் தெஞ்சல் இப்பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் ஸோ இதெல்லாமே சிலப்பதிகாரம் சரிங்களா ஸோ முக்கியம் சிலப்பதிகாரம் முப்பத்தி ஒன்று பத்து பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் இது பத்து பாட்டில் வந்து குறைந்த அடிகள் கொண்ட நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சோ இது முல்லைப்பாட்டு சரிங்களா முல்லை பாட்டு முப்பத்தி ரெண்டு மகுலி மகுலி என்ற சொல்லுக்குரிய சரியான வட்டார வழக்கு சொல்லை காண்க மகுலிக்குண்டான வட்டார வழக்கு சொல் இருக்காங்க சரிங்களா ஆன்சர் சோற்றுக்கஞ்சி மகுலின என்ன சோற்றுக்கஞ்சி முப்பத்தி மூணாவது கேள்வி தவறான கூற்றை காண்க சரிங்களா தவறான கூற்றை காண்க மாரநாயகன மாரநாயனார் சிவனடியாருக்கு விருந்தளிக்க விதை சரி விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து சமைத்து கொடுத்தார் மாரநாயனார் நாயனார் சிவனடியாருக்கு விருந்தளிக்க விதைத்து விட்டு வந்த நெல்லை வந்து அரித்து வந்து சமைத்து கொடுத்தார் அப்படிங்கிறாங்க சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சரிதான் நெக்ஸ்ட் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று மதுரை இளம் நாகனார் குறிப்பிட்டுள்ளார் கடுங்காற்று வந்து மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று மதுரை இளம் நாகனார் குறிப்பிட்டுள்ளார் சரிங்களா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரிதான் மூணாவது மலையை யானையாக உருவம் செய்து பாடப்படுவதை இது மலை படுகாம் ஸோ இதுவும் சரிதான் சரிங்களா மலையை வந்து யானையாக உருவம் செய்து பாடப்படும் நூல்தான் இது மலை கூத்தராற்று படை சரிங்களா ஸோ அதே தான் அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி சரிங்களா முப்பத்தி நாலு பின்வருவனவற்றுள் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சரிங்களா ஸோ கலை சொற்கள் மாதிரி கொடுத்துருக்காங்க கிளாசிக்கல் லிட்ரேச்சர் சரிங்களா ஸோ நேற்று நம்ம பேலன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் சரிங்களா நேற்று நம்ம லாஸ்ட் கொஷின்லேயே பார்த்துருப்போம் காப்பிய இலக்கியம் பக்தி இலக்கியம் ஸோ அதெல்லாமே நம்ம லிட்ரேச்சரில் எல்லாமே பார்த்தோம் ஸோ இது ஒன்றும் பார்க்கல கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது செவ்விலக்கியம் கிளாசிக்கல்னா என்ன செவ்விலக்கியம் சரிங்களா முப்பத்தி ஐந்து விழியுடன் எது தொடர் தொடர்வது விழித்தொடராகும் விழியுடன் எது தொடர்வது விழித்தொடராகும் ஆன்சர் வினை விழியுடன் வினை தொடர்வது என்னது விழித்தொடர் சரிங்களா முப்பத்தி ஆறு பூவின் மலர்ந்த நிலையை குறிக்கும் சொல்லுது பூவோட மலர்ந்த பூவோனோட ஏழு நிலைகள் இருக்கல நம்மளுக்கு தெரியும் ஏழு நிலையுமே ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு ஆர்டர் மாற்றி கொடுத்தும் கூட கரெக்டான பூவோட ஏழு நிலைகளை வந்து எழுத சொல்லலாம் சரிங்களா ஸோ அரும்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ ஒவ்வொரு நிலையும் எழுத சொல்லலாம் நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலர்ந்த நிலையை குறிக்கும் சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா பூ வந்து மலர்ந்த நிலையை குறிக்கிறதுனா அலர் மலர் ரெண்டுமே சொல்லுவாங்க சரிங்களா மலர்ந்த நிலை என்னன்னு சொல்லுவாங்க அலர்னு சொல்லுவாங்க மலர்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ ரெண்டுமே வந்து வரும் முப்பத்தி ஏழு என் தமிழ்னா என் தமிழ்னா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும் சரிங்களா என் தமிழ்னா சரிங்களா ஸோ என்பதை பிரிச்சிங்கன்னா இவ்வாறு வரும் ஸோ எப்படி வரும் சான்சர் ஸ்ரீ சரி சி எம் ப்ளஸ் தமிழ் ப்ளஸ் நா சரிங்களா எம் தமிழ்னா முப்பத்தி எட்டு பொறுத்துக இலக்கண குறிப்பு சரிங்களா இலக்கண குறிப்பு வீசு தெஞ்சல் வீசு தெஞ்சல் அப்படிங்கிறது வந்து வினைத்தொகை வீசு தெஞ்சல் வினைத்தொகை செங்காந்தல் செங்காந்தல் பண்புத்தொகை மலர்கை உவமைத்தொகை தாய்சைனால என்ன உண்மைத்தொகை தான் சரிங்க சரிங்களா இலக்கண குறிப்பில் டீட்டெயில் வந்து பார்த்துருப்போம் வீசுத்தெஞ்சல் வினைத்தொகை செங்காந்தல் பண்புத்தொகை மலர்கை உவமைத்தொகை தாய்சை உம்மைத்தொகை சரிங்களா ஸோ ஆன்சர் என்ன நாலு மூணு ரெண்டு ஆன்சர் ஆப்ஷன் சி சரிங்களா உங்களுக்கு இதில் கொஷின்ஸ் வந்து பார்த்து இது பண்ணுறதுக்கு எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இதில் அப்படின்னு சொல்லி பிடிஎஃப்ஃபாக கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு மெட்டீரியல் காம்போ கூட இந்த கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸும் வந்து நாங்கள் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் முப்பத்தி ஒன்பது இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரி திருத்தால் சரி இட இதழ் விரி திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் என்று பாடியவர் யார் இட்டதோர் தாமரைப்பூ போல் வந்து இதழ் விரிச்சா எப்படி இருக்கோ திருதல் போல் வட்டமாய் வந்து புறாக்கள் கூடி இறையுண்ணும் என்று பாடியவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் அவர்கள் சரிங்களா நாற்பது நன் முகமன் வ வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வலி சாரி வழிபடும் பண்பே என்னும் பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் நன் முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் இது காசிக் காண்டம் சரிங்களா நாற்பத்தி ஓராவது கேள்வி மலைப்படுக்கடம் எத்தனை அடிகளை கொண்டுள்ளது மலைப்படுக்கடம் எத்தனை அடிகளை கொண்டுள்ளது இதெல்லாமே ரொம்ப முக்கியம் சரிங்களா நம்ம பதினைந்து கிழக்கணக்கு நூல்கள் எட்டு தொகை பத்து பாட்டு ஐம்பெரும் காப்பியங்கள்னு சொல்லி நம்ம தனித்தனியாக டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டு சரிங்களா ஸோ அதில் வந்து மலைப்படுக்கடம் வந்து எத்தனை அடிகள் கொண்டுள்ளது ஸோ சொல்லுங்கள் ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகளை கொண்டுள்ளது சரிங்களா நாற்பத்தி ரெண்டு பலி வலி இல்லை பலி மிகின் பலி இல்லை என்ற அடிகள் இடம்பெறும் நூல் எது ஆன்சர் புறநானூறு சரிங்களா நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும் என்ற நூலின் ஆசிரியர் யார் நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும் என்ற நூலின் ஆசிரியர் யார் முனைவர் சேதுமணி மணியன் அவர்கள் சரிங்களா முனைவர் சேதுமணி மணியன் அவர்கள் நெக்ஸ்ட் கூற்று எழில் முதல்வன் எழுதிய உரைநடையின் அணி நலன்கள் என்னும் நூலில் புதிய உரைநடை என்னும் கட்டுரை இடம்பெற்றது ஸோ இது அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க எழில் முதல்வர் அவர்கள் எழுதிய நூல் எதிர்ப்பாட்டு புதிய உரையின் நூலைத்தான் வந்து பார்த்துட்டோன்னா ஒரே அணி அணி நலன்கிற தொகுப்புல வந்து கட்டுரையில் வந்து வெளியிட்டாங்க சரிங்களா ஸோ மாத்தி கொடுத்துருக்காங்க நூல்கள் பெயரை ஸோ இருந்தாலும் இது தவறு தான் சரிங்களா ஏன்னா இவர் எழுதிய நூல்னு எதுவும் சொல்றாங்க ஒரே அணி நலன் தான் சொல்றாங்க சரிங்களா ஸோ இது வந்து தவறு நெக்ஸ்ட் கூற்று இரண்டு யாதுமாகி நின்றாய் எங்கெங்கு காணினும் ஆகியவை இவர் இயற்றிய நூல்கள் சரிங்களா யாதுமாகி நின்றா எங்கெங்கு காணினோம் ஆகியவை இவர் இயற்றிய நூல்கள் யார் எழில் முதல்வர்கள் இயற்றிய நூல்கள் அப்படிங்கிறாங்க இரண்டாவது கூற்று சரிதான் மலைப்படுகாம் நூலின் ஆசிரியர் யார் மலைப்படுகாம் நூலின் ஆசிரியர் யார் சரி சரி மாத்திட்ட கடாமோட இன்னொரு பெயர் சரிங்களா ஸோ இந்த கொஷின் மாற்றிக்கோங்க மலைப்படுகாம் நூலோட இன்னொரு பெயர் என்னன்னா கூத்தராற்று படை சரிங்களா ஆப்ஷன் பி கூத்தராற்று படை நான் மாற்றி கொடுத்துருக்கேன் நூலின் ஆசிரியர்னு சரிங்களா மலைப்படுகடாமோட இன்னொரு பெயர் என்னன்னா கூத்தராற்று படை ஆறு எப்படிப்பட்டவருக்கு இவ்வுலகம் உரிமை உடையதாகும் என்று வள்ளுவர் கூறுகிறார் எப்படிப்பட்டவர்களுக்கு வந்து இவ்வுலகம் உரிமை உடையதாகும் என்று வள்ளுவர் கூறுவது யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் நடுநிலையாக கடமை தவறாது இரக்கம் காட்டுபவர்காக வந்து இவ் உலகம் வந்து உரிமை உடையது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா நடுநிலையாக கடமை தவறாது இரக்கம் காட்டுபவர் அடுத்து வந்து பாருங்க நாற்பத்தி ஏழு பலிமிகின் பலி இல்லை பலிமிகின் பலி இல்லைங்கிற நூல் வந்து புறநானூறு சரிங்களா ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஐயூர் முடவா சாரி முடவானர் ஐயூர் முடவானர் நாற்பத்தி எட்டு புயலிலே ஒரு தோனி என்ற நூலின் ஆசிரியர் யார் புயலிலே ஒரு தோனி என்னும் நூலின் ஆசிரியர் யார் பா சிங்காரம் அவர்கள் சரிங்களா பா சிங்காரம் அவர்கள் நாற்பத்தி ஒன்பது உலக காற்று தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது உலக காற்று தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஜூன் பதினைந்தாம் தேதி ஆன்சர் ஜூன் பதினைந்து ஐம்பதாவது கேள்வி வந்து பாருங்கள் அக்னி ஆகாஷ் பிஜ்லி ஜல் என்ற நான்கு புயல்களின் பெயர்களோட பொருள் கேட்டிருக்காங்க சரிங்களா அக்னி ஆகாஷ் பிஜ்லி ஜல் என்ற நான்கு புயல்களோட பெயர்களோட பொருள் சரிங்களா ஸோ என்ன ஆன்சர் பூதங்கள் சரிங்களா ஆன்சர் பூதங்கள் ஐம்பத்தி ஒன்று விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை உவமையாய் கொண்டு பாடியவர் யார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை உவமையாக கொண்டு பாடியவர் யார் கொண்டார் அவர்கள் சரிங்களா ஐம்பத்தி ரெண்டு நெல் கேழ்வரகு முதலியவற்றின் அடிவகை கேட்டுருக்காங்க சரிங்களா நெல் கேழ்வரகோட அடிவகை எந்த மாதிரி இருக்கும் தாள் சரிங்களா தாள் ஐம்பத்தி என்ன மூணாவது கேள்வி கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறியவர் யார் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கூறியவர் யார் ஆன்சர் கம்பர் ஆப்ஷன் ஏ கம்பர் ஐம்பத்தி நாலு குளோரோ கார்பன் குளோரோ ஃப்ளோரோ கார்பன் ஒரு மூலக்கூறு எத்தனை ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் குளோரோஃப்ளோரோ கார்பனோட ஒரு மூலக்கூறு வந்து எத்தனை ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சான்சர் ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் சரிங்களா ஸோ பண்ணிட்டு தானே வரேங்க ஸோ உங்களோட மார்க்ஸை கமெண்ட் பண்ணும் சரிங்களா ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி உயிரினும் மேலானதாக கருதி பாதுகாக்க வேண்டியது என்று வள்ளுவர் கூறுவது எது அதாவது வந்து உயிரினும் மேலானதாக கருதி பாதுகாக்க வேண்டியது என்று வள்ளுவர் கூறுவது எது ஆன்சர் ஒழுக்கம் ஆப்ஷன் ஏ ஒழுக்கம் ஐம்பத்தி ஆறு வட்டார வழக்கு சொற்களை கொண்டு பொருத்துக்க வட்டார வழக்கு சொற்களை கொண்டு ஃபஸ்ட்டு பாய்ச்சல் என்ன பாத்தி சரிங்களா பாய்ச்சல்னா பாத்தி பதனம் பதனம் அப்படிங்கிறது வந்து கவனமாக சரிங்களா நீத்து பாகம் நீத்து பாகம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா மேல்கஞ்சி சரிங்களா கடிச்சு குடித்தல் கடிச்சு குடித்தல் அப்படிங்கறது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாய் வைத்து குடித்தல் சரிங்களா மகுளினா என்ன சோற்றுக்கஞ்சி ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ வட்டார வழக்கு சொற்களை கொண்டு போறதுக்காய்ச்சல்னா பாத்தி பதனம் கவனமாக நீத்து பாகம்னா கஞ்சி கடிச்சு குடித்தல்னா வாய் வைத்து குடித்தல் மகுளினா சோற்றுக்கஞ்சி சரிங்களா அப்போ ஆன்சர் என்ன மூணு ஐந்து நாலு இரண்டு ஒன்று ஆப்ஷன் தான் வந்து சரி ஐம்பத்தி ஏழு கோபாலபுரத்து மக்கள் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஆண்டு கோபால சாரி கோபாலபுரத்து மக்கள் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி பரிசு வந்து பெற்ற ஆண்டு எந்த வருஷம் ச ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஸோ இந்த கோபாலபுரத்து மக்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கி ராஜ நாராயணன் அவர்கள் ஸோ நம்மளுக்கு தெரியும்ல ஸோ அந்த நூலுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிது ஸோ அடுத்தது ஐம்பத்தி எட்டு கரங்கு இசை பிளவின் உரந்தை கலங்கு இசை பிளவின் உரந்தை என்ற பாடல் பாடல் வரி இடம்பெறும் நூல் எது கரங்கு இசை வள பிளவின் உரந்தை என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் எது ச அகநானூறு ஆப்ஷன் சி அகநானூறு ஐம்பத்தி ஒன்பது மலைப்படுகாமின் பாட்டுடை தலைவன் யார் மலைப்படுகடாமோட பாட்டுடை தலைவன் யார் சாயன்சர் ஆப்ஷன் ஏ நன்னன் சரிங்களா ஸோ பாட்டுடைய தலைவன் யார் நன்னன் அறுபதாவது கேள்வி அன்று அவன் அசையி அல் சேர்ந்த அல்கி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது அன்று அவன் அசையி அல் சேர்ந்த அல்கி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது சாயன்சர் மலைப்படுக்கடம் கூத்தராற்று படை அறுபத்தி ஒன்று காலின் ஏழடி பின் சென்று என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் காலின் ஏழடி பின் சென்று என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி பொருநாராற்றுப்படை அறுபத்தி ரெண்டு உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நாடு முதல் நாடு சரிங்களா உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா ஆப்ஷன் பி மலேசியா அறுபத்தி மூணு யாருடைய ஆட்சி காலத்தில் மிகுதியான சத்திரங்கள் தோன்றினர் யாருடைய ஆட்சி காலத்தில் மிகுதியான சத்திரங்கள் தோன்றினர் ச ஆப்ஷன் பி நாயக்கர் மற்றும் மராட்டியர் காலத்தில் வந்து அதிகமான சத்திரங்கள் இருந்தது அறுபத்தி நாலு காண்டம் என்ற நூலின் ஆசிரியர் யார் காசி காண்டம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ச ஆப்ஷன் டி அதி வீரராம பாண்டியர் அதி வீரராம பாண்டியர் அறுபத்தி ஐந்து விருந்தோம்பல் ஒழுக்கங்கள் எத்தனை விருந்தோம்பல் ஒழுக்கங்கள் எத்தனை சான்சர் ஒன்பது ஆப்ஷன் டி ஒன்பது அறுபத்தி ஆறு முத்துக்குளிக்கும் கொட்கையின் அரசர் யார் முத்துக்குளிக்கும் கொட்கையின் அரசர் யார் சான்சர் அதிவீரராம பாண்டியர் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி ப்ரீவியரில் கேட்டிருக்காங்க அறுபத்தி ஏழு திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் திருவள்ளுவர் தவச்சாலை அமைந்துள்ள இடம் வந்து அல்லூர் ஏ அல்லூரில் நெல் கத்திரியோட இளநிலை பெயர் கேட்டிருக்காங்க சரிங்களா நெல் கத்திரியோட இளநிலை பெயர் நாற்று சரிங்களா என்ன கத்திரி நாற்று அப்படின்னு அந்த நாற்றுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அறுபத்தி ஒன்பது மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவனேய பாவனார் சரிங்களா ஸோ மொழி ஞாயிற்றுனா யார் தேவனேய பாவனார் எழுவதாவது கேள்வி போர்ச்சுகீஸு நாட்டின் தலைநகர் லிசுபானில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலில் வந்து எந்த நூல் வந்து முதன் முதலாக தமிழ் மொழியில் மொ மொழிபெயர்க்கப்பட்டது போர்ச்சுகீஸு நாட்டின் தலைநகர் லி லிசுபானில் வந்து ஆயிரத்தி ஐநூ சாரி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி வந்து எந்த நூல் வந்து முதன் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கார்டிலா எழுபத்தி ஓராது கேள்வி ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது இது ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது இரட்டுர மொழிதளி ஆப்ஷன் சி இரட்டுர மொழிதழனி ஸோ இதில் இன்னொரு பெயர் என்ன சில இடை அண்ணின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ எழுபத்தி ரெண்டு சந்த கவிமணி என்று அழைக்கப்படுபவர் யார் சந்த கவிமணி என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி தமிழகனார் எழுவத்தி மூணு ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது என்ன டேஷ் எனப்படும் ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் ஸோ அதை வந்து என்னென்னு சொல்லுவோம் தனிமொழின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ தனித்து நின்று பொருள் தருவது வந்து தனிமொழி எழுவத்தி நாலு உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் ஸோ ஆன்சர் மூன்று வகைப்படும் ஸோ என்னென்ன செய்யுழுசை அளப்படை இன்னிசை அளப்படை சொல்லிசை அளப்படை சரிங்களா ஸோ உயிரிழப்படை மொத்தம் மூன்று வகைப்படும் எழுபத்தி ஐந்து ஓர் எழுத்தோ ஓ சரி ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது டேஷ் ஆகும் ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது டேஷ் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் டி சொல் ஆகும் சரிங்களா ஸோ சொல் எழுபத்தி ஆறாவது கேள்வி பொறுத்துக சொல்லும் பொருளும் ஸோ நேமி ஸோ நேமின்னா என்ன சக்கரம் கோடு கோடு மலை விருச்சி அப்படிங்கிறது வந்து நட்சல் தூய் அப்படிங்கிறது வந்து தூவி சரிங்களா ஸோ நீமேனா சக்கரம் கோடுனா மலை விருச்சி அப்படிங்கிறது நட்சொல் தூயுய் அப்படிங்கிறது வந்து தூவி சரிங்களா ஸோ இப்போ ஆன்சர் என்ன ரெண்டு மூணு நாலு சரி மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் பி தான் சரி எழுபத்தி ஏழு முல்லை நிலத்திற்குரிய பூ முல்லை நிலத்திற்குரிய பூ ஆன்சர் பிடவம் முளை நிலத்திற்குரிய பூ எது பிடவம் எழுபத்தி எட்டு மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் யார் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் அவ்வையார் ஆப்ஷன் ஏ அவையார் எழுவத்தி ஒன்பது அருகுர அருகுர என்பதன் பொருள் அருகுற என்ற சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க என்ன அருகில் ஆப்ஷன் பி அருகில் எண்பதாவது கேள்வி பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்து எனத் தொடங்கும் பாடலடி இடம்பெறும் நூல் எது சான்சர் கம்பராமாயணம் ஆப்ஷன் சி கம்பராமாயணம் எண்பத்தி ஒன்று அல்லில் ஆயினும் விருந்து வரின் அல்லில் ஆயினும் விருந்து வரின் என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அல்லில் ஆயினும் வரின் என்கிற பாடலில் இடம்பெறும் நூல் நற்றினை ஆப்ஷன் ஆப்ஷன் சி நற்றினை எண்பத்தி ரெண்டாவது கேள்வி வெற்றி வேட்கை என்று அழைக்கப்படும் நூல் வெற்றி வேட்கைங்கிற நூல் ஆசிரியர் யார் ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஸோ அதி வீரராம பாண்டியன் ஸோ அதோட இன்னொரு பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ வெற்றி வேட்கை வெற்றி வேட்கைக்கு இன்னொரு பெயர் என்ன ஆப்ஷன் டி நருந்தொகை சரிங்களா நருந்தொகை நன்மொழி ஸோ நன்மொழிங்கிற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க ஸோ நன்மொழினா என்னது பண்புத்தொகை அடுத்து பொறுத்துக்க அசையி ஸோ அசையி அப்படிங்கிறது வந்து என்ன அருமை கடுப்பு அப்படின்னா கூத்தர் ஆரினா இலைப்பாரி வைரியம் அப்படின்னா சுற்றம் சரிங்களா ஸோ அசையினு அருமை கடுப்பு கூத்தர் ஆரி இலைப்பாரி வைரியம்னால் சுற்றம் அப்போ ஆன்சர் ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆப்ஷன் பி தான் சரி எண்பத்தி ஐந்து காலம் கரைந்த பெயரெச்சம் என்பது காலம் கரைந்த கரந்த பெயரெச்சம் என்பது வினைத்தொகை காலம் கரைந்த பெயரெச்சம்னா என்னது வினைத்தொகை எண்பத்தி ஆறு மலையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் யார் மலையும் புயலும் என்ற நூலின் ஆசிரியர் யார் யார்சர் வா ராமசாமி அவர்கள் சரிங்களா எண்பத்தி ஏழு குத்துச்செடி புதர் முதலியவற்றின் அடிவகை குத்துச்செடி புதர் ஆகியவற்றின் அடி வகை வகை கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதர் அடி எப்படி இருக்கும் அப்படின்னா தூரு சரிங்களா ஆப்ஷன் பி தூரு எண்பத்தி எட்டாவது கேள்வி தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் டேஷ் மற்றும் டேஷ் பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் ஸோ எந்த இதுன்னா திருப்பாவை மற்றும் திருவம்பாவி வந்து தமிழ் மொழியில் அதாவது தாய்மொழியில் எழுதி முடிசூட்டு விழாவில் பாடுறாங்க ஸோ எந்த மன்னர் தாய்லாந்து மன்னருக்கு சரிங்களா ஸோ எண்பத்தி ஒன்பது பாடியமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி என்ன பாடியிமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி வந்து கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் தொண்ணூறாவது கேள்வி கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே இப்பாடல் வரி இடம்பெறும் நூல் இது கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே என்ற பாடல் வரி இடம்பெறும் நூல் சயின்ஸ் அண்ட் விவேக சிந்தாமணி நூல் தொண்ணூற்றி ஒன்று தாளாண்மை என்னும் தகைமைக்கண் என்ற சொற்றொடலில் தாளாண்மை என்பதன் பொருள் என்ன சயின்ஸ் அண்ட் விடாமுயற்சி தாளாண்மைனு என்ன விடாமுயற்சி தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி பெரியோரை பேணி தாமர குழல் இந்த இதில் வந்து தமர் என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க சரிங்களா சோ தமர் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா துணை தொண்ணூத்தி மூணாவது கேள்வி மலர் போன்ற கை மலர் போன்ற கை இதில் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க மலர் போன்ற கை அப்படிங்கிறதுக்கு குறிப்பு என்ன உவமை வந்திருக்கு சரிங்களா உவமை உவமேயம் ஸோ மூன்றுமே வந்திருக்கு எதுல மலர் போன்ற கை அப்படிங்குற சொல்ல சரிங்களா தொண்ணூற்றி நாலு தயிர்குடம்ங்கிற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க தயிர் குடம் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகையும் வந்துள்ளது தயிர் குடத்துல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகையும் வந்துள்ளது தொண்ணூத்தி ஐந்தாவது கேள்வி கான்பர் புகுத்தி என்ற சொல்லோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க கான்பர் புகுத்தி என்கிற சொல்லோட இலக்கண குறிப்பு வினையால் அணையும் பெயர் மற்றும் வினையச்சம் சோ புகுத்தினா என்ன வினையச்சம் தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி பொருந்தாத எணையை தேர்ந்தெடுக்க பெரியோரை துணையாக்கிக் கொள்ளுதல் ஸோ பெரும் பேரு சரிதான் பெரியோரை துணையாக்கி கொள்ளுதல் பெரும் பேரு நஞ்சை கொடுத்தாலும் முன்னன் சரி நஞ்சை கொடுத்தாலும் முன்னும் பண்பாளர் பிறர் நன்மையை கருதுபவர் நஞ்சை கொடுத்தாலும் உண்பவர் யாருன்னா பிறர் நன்மையை கருதுபவர் ஆரதாய மன்னர் பெருக்குவான் அப்படிங்கிறது வந்து நாட்டின் வளத்தை சரிங்களா ஆரதாய மன்னன் வந்து நாட்டின் வளத்தை பெருக்குவான் அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து தவறு அழிக்க வேண்டியவை வந்து ஆசை சினம் அறியாமை இதெல்லாம் வந்து அழிக்க வேண்டிய கரெக்டாக ஆராதாய மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டின் வளத்தை பெருக்குவான்ங்கிறாங்க ஸோ அது வந்து தவறு தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்துவிடும் என்கிற குரலில் வந்து அமைந்துள்ள அணி எந்த அணின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சான்சர் இயல்பு நவழ்ச்சி அணி தொண்ணூற்றி எட்டு பொறுத்துக ஆறாம் திணை ஸோ ஆறாம் திணைங்கிற நூல் ஆசிரியர் யார் கூ சிவராமன் அவர்கள் சிறுவர் நாடோடி கடை ஆசிரியர் யாருன்னா ராஜநாராயணன் அவர்கள் திருக்குறள் தெளிவுரை வவுசி சரிங்களா ஆறாம் திணை வந்து கூ சிவராமன் சிறுவர் நாடோ நாடோடி கடை கதை ராஜநாராயணன் திருக்குறள் தெளிவுரை வந்து வஉசி இதை மாதிரிண்ணா சரிங்களா சப்பா ஒன்று மூணு ரெண்டு ஆப்ஷன் ஏதான் சரி தொண்ணூத்தி ஒண்ணு மார்கழி திங்கள்ங்கிற சொல்லோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க மார்கழி திங்கள் மார்கழி பண்பு பண்புத்தொகையில வருது சரிங்களா இருபெயரிட்டு பண்புத்தொகை இருபயரிட்டு பண்புத்தொகை ஒன் நூறாவது கேள்வி மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஒங்கிய என்னும் பாடல் வரி இடம்பெற்ற காதை சரிங்களா எந்த காதையிலும் கேட்டிருக்காங்க மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஒங்கிய என்கிற பாடல் வரி இடம்பெறும் காதை வந்து நாடு கண் காதை சரிங்களா ஆப்ஷன் பி நாடு கண் காதை சோ இன்னைக்கு வந்து நம்ம நூறு வினாக்கள் பார்த்துருக்கோம் இதெல்லாம் வந்து நம்ம பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற முதல் மூன்று இயல்கள் அதாவது வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிற முதல் பருவத்தில் இருக்கிற மூணு இயலில் இருந்து நூறு முக்கிய வினாக்கள் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம் ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டேர்ம் அதாவது வந்து நாலு ஐந்து ஆறாம் இயல்லேருந்து உண்டான நூறு கேள்வி வந்து பார்த்துடலாம் ஸோ இந்த நூறு கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோவில் பார்த்து டெஸ்ட்டை ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னாலும் கூட நீங்கள் பிடிஎஃப் வேணும்னா நம்ம மெட்டீரியல் கூட சேர்த்து காம்போவில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ மெட்டீரியல் ப்ளஸ் வந்து டெஸ்ட் காம்போ எல்லாம் சித்த வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க